வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் விவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய பஸ் ரூட் வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து மலைப்பாதையில் பயணம் செய்யக்கூடிய பஸ் ரூட் பற்றின பதிவுகள் நிறையவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் நான் இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக ஊட்டிக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ மேட்டுப்பாளையம் வந்திருக்கிறேன். ஸோ அந்த மேட்டுப்பாளையத்தில் ஊட்டி பஸ் எங்கே நிற்கும், எவ்வளோ டைமிங்க்கு ஒரு பஸ் இருக்குது, ஸோ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, பஸ் டிக்கெட் எவ்வளோ, என்னென்ன பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும், கிளைமேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகணும் அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் நமக்கு அந்த சைடில் பார்த்தோம்னாக்கா சத்தியமங்கலம், ஈரோடு, கோபி அந்த பஸ்லாம் நிற்கிது. கோயம்புத்தூர் போகிற பஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, ஸோ இங்கே இந்த ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாம் இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம குன்னூர் வழியாக நம்ம வந்து ஊட்டிக்கு போகலாம். அதே மாதிரி கோத்தகிரி வழியாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட, ஸோ கோத்தகிரியிலேருந்து உங்களுக்கு ஊட்டிக்கு போக முடியும். அதுக்கான பஸ் வந்து தனியாக அங்கே நிற்கும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக மேட்டுப்பாளையம் வந்து குன்னூர் வழியாக ஊட்டி போகிற பஸ்ஸில் ஏறிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு, நமக்கு என்ன வசதி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அல்லது டைரக்ட் பஸ்ஸு கோயம்புத்தூர்லேருந்து நிறையா இருக்கும். ஆனால் மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர்லேருந்து வர்ற பஸ் ஆகட்டும், அல்லது சேலத்துலேருந்து வர்றது பஸ் ஆகட்டும், இன்னும் மற்ற ஊர்கள்லேருந்து பஸ் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் இந்த மேட்டுப்பாளையத்தை வந்துட்டு தான் அவங்க வந்து ஊட்டிக்கே மலை அடிவாரத்தில் தொடங்க முடியும். ஸோ அதனால் இங்கே வந்தால் பஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். எவ்ரி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து நார்மலாகவே இருக்கும். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நீலகிரி எக்ஸ்பிரஸில் நீங்கள் மேட்டுப்பாளையம் வர்றீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் இல்லைன்னா கூட, அதாவது இந்த மலை ரயில் இருக்குல்ல அதில் ட்ரெயினில் டிக்கெட் இல்லைன்னா கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. மேட்டுப்பாளையம் டெப்போலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6:20 ஒரு பஸ், 6:40 ஒரு பஸ் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு நேராக ஊட்டி போகிறதுக்கு பஸ் தயாராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் புறப்பட்டு நீங்கள் வந்து போகலாம். அடுத்ததான் இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் குன்னூர் வழியாக பேருந்து வந்து இயக்கப்படுது. ஸோ நீங்கள் குன்னூர் போகணுன்னா கூட நீங்கள் அந்த வழியில் நீங்கள் வந்து போய் இறங்கிக்கலாம். நான் இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு பஸ் ஏறிட்டு மற்ற தகவல் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் அடுத்ததாக சொல்கிறேன்.
ஸோ குன்னூர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே தான் வந்து எல்லாத்துக்கும் அதாவது இந்த டால்பின் ஹவுஸு ஸோ அதுக்கெல்லாம் பெரியக்கூடிய முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் இது. ஸோ குன்னூர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes ஜேர்னி இருக்கும். ஸோ இதுதான் வந்து குன்னூர் பஸ் நிற்கிற இடம்.
ஸோ இந்த ரோடு தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து காரமடை, வெள்ளியங்காடு, குந்தா, மஞ்சூர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து எப்படியே ஊட்டிக்கு வரக்கூடிய மற்றொரு பாதை இது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஊட்டிக்கு வர்றதுக்கு கோட்டகிரி அந்த குன்னூர் வழி கடந்து இருக்குது. அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஒன்றும் விதமான ஒரு ஜங்கிள் ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பாதைன்னா அந்த வெள்ளியங்காடு, மஞ்சூர், குந்தா முள்ளி வழியாக வர்ற பாதை இது. ஸோ அந்த பாதைக்கான பஸ் வந்து இந்த சைடில் தான் போகும்.
ஆச்சு. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட் வந்து கோயம்புத்தூர். ஸோ அடுத்து வந்து சக்தி, கோபி, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை, திருச்சி, மேட்டுப்பாளையம், குன்னூர், கோத்தகிரி, மைசூர், பெங்களூர், கூடலூர். ஸோ இப்படி எல்லாமே ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாகவே பஸ் இருக்குது. ஸோ இதோட பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டவுன் பஸ் நிற்கிற ஒரு பஸ்லாம் அங்கே தான் நிற்கும். ஸோ இது வந்து ஊட்டியோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் ஊட்டிக்கு வந்துட்டு, ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்கா இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே வந்தால் எல்லா ஊருக்குமான பஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து மேட்டுப்பாளையமோ கோயம்புத்தூரோ போயிட்டு ஸோ அங்கேருந்து உங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் போக முடியும். இப்போ ஊட்டிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.